வணக்கம் மாணவர்களே, 6ஆம் வகுப்பு தமிழ், பருவம் 3, இயல் 2, கவிதை பேழை, பராபரக் கண்ணி. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். பாடல். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. பாடலாசிரியர் தாயுமானவர். பாடல் பொருள். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்பநிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். நூல் வெளி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபரக் கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. நன்றி மாணவர்களே.